உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை விமான நிலையத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு. அங்கீகாரம் பெறாத பட்டா மனைகளை வாங்கி வைத்துள்ள பொதுமக்கள் மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் தங்களின் பட்டா மனைகளை டிடிசிபி அங்கீகாரம் பெறுவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பினை வழங்கும் வகையில் மனை வரன்முறை சட்டத்தை மேலும் 6 மாத காலம் கால நீட்டிப்பு செய்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும், மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்தின் பகுதியில் அமைந்துள்ள பட்டா மனைகளையும் வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் வழிவகை செய்யக்கோரியும், பதிவுத்துறையில் பொது அதிகார கட்டணம் மற்றும் கட்டுமான ஒப்பந்தத்திற்கான பதிவு கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களுக்கு கட்டண உயர்வு, கட்டுநர்களால் புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை செய்யும் போது முதலில் வீடு வாங்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மனையை மாத்திரம் பதிவு செய்யும் வகையில் வழிவகை இருந்தது. தற்பொழுது இதனை மாற்றியமைத்து கட்டாயம் மனை மற்றும் கட்டிடத்துடன் தான் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவு. போலி ஆவணம் ரத்து சட்டம் சட்டப்பிரிவு 77A தற்பொழுது நீதிமன்றத்தால் ஏற்பட்டுள்ள தடை. சொத்தின் மீதான வழிகாட்டி மதிப்பு முரண்பாடு உள்ள பகுதிகளில் குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு 47A1 பதிவு செய்ய மறுப்பு. பதிவு அலுவலகங்களில் பதிவு நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்கள், நாடு முழுவதும் வழிகாட்டி மதிப்பு பன்மடங்கு உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை சந்தித்து விளக்கமாக பேசினார். உடன் தேசிய துணைத் தலைவர் லயன் சா செந்தில்குமார் இருந்தார். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத பட்டா வீட்டு மனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் பட்டா மனைகளையெல்லாம் விண்ணப்பித்து டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மனை வரன்முறை சட்டத்தை மேலும் 6 மாத காலம், அதாவது எதிர்வரும் 29 பிப்ரவரி 2024 வரை கால நீட்டிப்பு செய்து அரசாணை பிறப்பித்திருக்கிறது. உள்ளபடியே இந்த மனை வரன்முறை சட்டம் கால நீட்டிப்பு திட்டம் பட்டா மனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்கள் தங்களின் வீட்டு மனைகளை அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாக எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு பார்க்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்தை கடந்த டிசம்பர் 2022 எங்கள் கூட்டமைப்பினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அந்த மேடையிலேயே மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் நலன் கருதி இந்த மனை வரன்முறை சட்டத்தை கால நீட்டிப்பு செய்வதாக வாக்குறுதி அளித்தார்கள். கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு இந்த மனை வரன்முறை சட்டம் கால நீட்டிப்பு தற்பொழுது அரசாணையின் மூலமாக வெளியிட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பட்டா மனைகளையெல்லாம் டிடிசிபி அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என ஃபெய்ரா கூட்டமைப்பின் சார்பிலும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. பதிவுத்துறை அலுவலர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் போல இல்லை, வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல ஒவ்வொருவரும் அத்துணை ஆவணத்திற்கும் ஒரு ஆவணத்துக்கு டாக்குமெண்ட்டுக்கு 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, 5,00,000 கொடுங்கன்ட்டு லஞ்சம் லாபனத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இந்த பதிவுத்துறையினுடைய அரசு நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் செயல்படுறாங்க. நீங்கள் பதிவுத்துறை தலைவரும் செயலாளரும் வந்து உண்மையிலேயே வந்து லஞ்சம் லாபணியம் வாங்காத நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் அதன் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இப்படி வாங்குகின்ற பதிவாளர்களை வந்து தடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அவர்களை ஊக்குவிப்பதற்கு சமமாக பல பொதுமக்கள் பார்க்கிறார்கள். அதை அவர்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கணுன்றதான் என்னுடைய வேண்டும்.